இதுல எப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போஸ்ட் யூடியூப் வீடியோலாம் எடிட் பண்றதுக்கு டைம் இருக்கு அப்படினு சில பேர் கேக்குறீங்க. சோ that எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வொர்க் அவுட் பண்ணனும் அப்படிங்கற மோட்டிவேஷன் வந்து இருக்கும். அந்த வீட்டு வேலைக்கு நான் ஏதோ ஹெல்ப் ஆரம்பிச்சிட்டேன். எல்லா லைனா மேல வந்து லைன் கட்டி நிக்குது. நான் வந்து ஒரு கிளாஸ்ல வந்து வார்ம் வாட்டர் அதுல லைம் சேர்த்து ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துக்க போறேன். அத நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா இவங்க கிட்ட வந்து வொர்க் அவுட் கிளாसेस வந்து அட்டெண்ட் பண்றேன். இந்த டெக்னிக்கோட பேர் வந்து பொமோடோரோ டைம் மேனேஜ்மென்ட் டெக்னிக். எனக்கு லேப்டாப்ல வந்து நான் இந்தியன் டைம் தான் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். சம சிரிப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஹேர் கேர் ரூட்டீன் பத்தி பார்க்கலாம். எங்க அம்மா வந்து கேட்டாங்க உங்களுக்கு ஹேர் வந்து வளர்ந்த மாதிரி இருக்கு அடர்த்தியான மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. இந்த ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லஞ்சும் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ரைஸ் வந்து எலக்ட்ரிக் குக்கர்ல இருக்கு அண்ட் கீரை சாம்பார். நைட் மட்டும் வெசல் வாஷ் பண்றது இருக்கும். அது வந்து தினேஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. போனாங்க நான் என்னையே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். வந்து இத ஷேர் பண்ணணுமா ரொம்ப போர் அடிக்குமே அப்படினு யோசிச்ச ஒரு வீடியோ. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நான்டிஸ் குட்னஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ. நான் வந்து இதை ஷேர் பண்ணணுமா ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு யோசிச்ச ஒரு வீடியோ. என்னோட வீக் டே ரொட்டீன். இந்த சேனலை நீங்க ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்னோட வீக்கெண்ட் அவுட்டிங் விளாக்ஸ் அண்ட் டிராவல் விளாக்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து இப்போ கேட்டீங்க இந்த மாதிரி நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க வீட்டுக்கும் நான் வந்து வீட்டு வேலைக்கும் நான் எதுவும் ஹெல்ப் யாரும் வச்சுக்கல. ஸோ வீட்டு வேலையும் இருக்குது அண்ட் அது இல்லாமல் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராமுக்கெலாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இதுக்கெலாம் எப்படி பிளான் பண்ணுவீங்க உங்களோட வீக் டே ரொட்டீனை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்டதால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து என்னோட ஒர்க்கிங் டே வீக் டே இன் மை லைஃப். 50% ஆஃப் த டே வந்து இப்படி தான் போகும். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுற ரொட்டீன் மாதிரி தான் போகும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் லேட் நைட் கால்ஸ் இருக்கும் இல்லை ஏர்லி மார்னிங் கால்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் டேவை வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணிப்பேன். ஸோ ஏன்னா நான் தாய்வான்லேருந்து இந்தியன் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறதுனால ஸோ அந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கே வந்து எப்படா இந்த ஃப்ரைடே வரும் எப்படா வந்து இந்த வீக்கெண்ட் வரும் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னோட வீக் டேவை வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். குட் மார்னிங் மக்களே. முன்னாடி நாள் நைட் வந்து கரெக்டாக நான் தூங்கிட்டேன். ஆஃபீஸில் அந்தளவுக்கு கால்ஸ் இஷ்யூஸ்லாம் இல்லை அப்படின்னா என்னோடய அலாரம் வந்து 8லேருந்து 8:30க்குள்ளே இருக்கும். என்ன ஃபேஸில் ஒரே ஆயிலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த விளாக் நான் எடுத்தது அன்றைக்கி வந்து வெனஸ்டே. நான் இப்போ கரண்ட்டாக ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதை பற்றியும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நானும் தினேஷும் யூஸ்வலாக 8 to 8:30க்குள்ளே ஏஞ்சிடுவோம். எங்கள் 2 பேருக்குள்ளே வந்து ஒரு டீலிங் இருக்குது. யார் வந்து கடைசியாக எழுந்திருக்கிறாங்களோ அவங்க தான் பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து மடிக்கணும். நான் வந்து இந்த அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிவிட்டு தூங்குகிற டைப்பு. ஸோ அதனால் மோஸ்ட்டாக வந்து இந்த வேலையை நான் தான் பண்ணுவேன். தினேஷ் வந்து எனக்கு முன்னாடியே ஏஞ்சிட்டு வந்து குளிக்க போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து நாங்கள் லைட் வந்து ஹேங் பண்ணியிருப்போம். நான் வந்து தூக்கத்தில் அப்பப்போ வந்து அதை இழுத்து விட்டுருவேன். ஸோ இன்றைக்கும் வந்து நான் இழுத்து விட்டுருக்கேன். நான் வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன் 1 hour. ஸோ அதனால் நைட்டே வந்து நான் அந்த ஒர்க் அவுட் பேண்ட்ஸ் வந்து போட்டுட்டு படுத்துடுவேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷன் வந்து இருக்கும். ப்ரஷ் பண்ணியாச்சு அண்ட் மற்ற மார்னிங் டியூட்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் தலையும் வந்து மார்னிங்கே சீவி இந்த மாதிரி கொண்டு போட்டுருவேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து சன்லைட் வரணுங்கிறதுக்காக ஹாலில் இருக்க கர்டைன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு என்னோடய மீன் குட்டிங்களுக்கெலாம் வந்து சாப்பாடு வந்து போடணும். நான் இங்கே வந்தாலே வந்து அவங்க எல்லோரும் மேலே வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த டைமில் நான் ஃபுட் போட போகிறேன் அப்படின்னு. ஸோ பாருங்களேன் எல்லாம் லைனாக மேலே வந்து லைன் கட்டி நிற்குது. நான் மோஸ்ட்டாக வந்து எல்லா ஒர்க்குமே ஹாலில் உட்காந்து தான் பண்ணுவேன். ஸோ அப்போ எனக்கு நடுவில் வந்து இந்த ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் வந்து ஒரு 9 to 9:15 கிட்ட வந்து நான் கிச்சனுள்ள வந்து என்டர் ஆகுறேன். திஸ் கிச்சன் இஸ் சீசன் வித் லவ். இந்த போர்டு வந்து எனக்கு கிரியேட்டிவ் கார்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் கிச்சன் க்ளீன் பண்ணிடுவேன். தினேஷ் வந்து எனக்கு வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் வந்து காய்க்க ஆரம்பிச்சிடுறேன் அண்ட் இந்த சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ண போகிறேன். அன்றைக்கி லஞ்சுக்கு கீரை சாம்பார், பிரேக்ஃபாஸ்ட் புட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சத்தூள் அண்ட் 2 வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் தோரம் பருப்பு தான். நான் வந்து பெரிய பிரேக்ஃபாஸ்ட் பர்சன் கிடையாது. எனக்கு ஃப்ரூட்ஸ் இருந்தாலே போதும். ஸோ தினேஷ்க்கு மட்டும்தான் நான் வந்து புட்டு செய்கிறேன். யூஸ்வலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைக் வந்து பிரெட் ஆம்லெட் இல்லை வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அந்த மாதிரி தான் இதாக இருக்கும். புட்டு மாவில் வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நான் பருப்பு அண்ட் புட்டு 2த்தையும் வந்து ஒன்றா வச்சு குக் பண்ணிட போகிறேன். நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா வந்து மோஸ்ட்டாக 2-3 வேலையை வந்து இந்த மாதிரி கிளப் பண்ணி வந்து முடிச்சுடுவேன். இன்ஸ்டன்ட் பாட் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பருப்புக்கு மேலே வந்து இந்த ஸ்டாண்டு வச்சுட்டு, ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த புட்டையும் வந்து வச்சுட்டு நான் ஒரு 12 minutes வந்து ஸ்டீம் பண்ண போகிறேன். 12 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புட்டு வந்து நல்லா வெந்துடுச்சு அண்ட் பருப்பும் வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த புட்டு கூட வந்து தேங்காய், ஒரு ஏலக்காய் இடித்து போட்டிருக்கேன் அண்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, சுகர் அண்ட் இது கூட வந்து நான் கோகனட் சுகர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், புட்டு ரெடி. அண்ட் சைடில் வந்து நான் காஃபியும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ தினேஷ்க்கு வந்து காஃபி அண்ட் புட்டு ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து ஒரு கிளாஸில் வந்து வார்ம் வாட்டர், அதில் லைம் சேர்த்து ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் ட்ரிங்காக எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாழைப்பழம். நான் வந்து பெரிய பிரேக்ஃபாஸ்ட் பர்சன் கிடையாது, எனக்கு ரொம்ப லைட்டாக ஃப்ரூட்ஸ் மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக வந்து இந்த பனானா வந்து நான் டெய்லி எடுத்துப்பேன். ஸோ இது வந்து எனக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அண்ட் தினேஷ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டு லோட்டஸ் பிஸ்காப், இதை வந்து காஃபியில் டிப் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. தினேஷ் வந்து ஒரு 9:45, 9:50 கிட்ட ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 10 o'clock எனக்கு ஒர்க் அவுட் கிளாஸ் இருக்குது. ஒர்க் அவுட் வந்து நீங்களாக வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம். எனக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு புஷ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால நான் Fortitude Fitness Studio அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் ஸ்டுடியோவில் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து பே பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது. எனக்கு வந்து பிசிஓடி வந்துட்டு போச்சு. ஸோ அதனால் லைஃப் ஸ்டைல் வந்து திருப்பியும் செடன்ட்ரியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் டெய்லி என்னை புஷ் பண்ணி வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவேன். ஆன்லைன் ஜூம் கிளாஸ் தாங்க, அதனால தான் மொபைல் வச்சு நான் அட்டன் பண்ணுறேன். அண்ட் வந்து ஒரு ட்ரெயினர் இருப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் பேட்ச் இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க பேட்ச் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 1 year இவங்ககிட்ட வந்து ஒர்க் அவுட் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 10 to 11 வரைக்கும் எனக்கு ஒர்க் அவுட் கிளாஸ் இருக்கும். இந்தியா டைமோட கம்பேர் பண்ணும்போது தைவான் வந்து 2.5 hours வந்து முன்னாடி இருக்கும். இப்போ இந்தியாவில் 7 o'clock அப்படின்னா வந்து இங்கே வந்து 9:30. ஸோ ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 11 to 11:30 வந்து நான் ரெஸ்ட் எடுப்பேன். அப்படி ரெஸ்ட் எடுக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒர்க் டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து செட் பண்ணிவிடுவேன். நான் சொன்ன மாதிரி ஹாலில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த டேபிளில் வந்து என் லேப்டாப் வந்து செட் பண்ணிவிட்டு பின்னாடி உட்காரத்துக்கு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு குஷன் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். ஸோ என்னோட லேப்டாப்பில் வந்து நான் இந்தியன் டைம் தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு மீட்டிங்ஸ்லாம் வந்து இந்தியன் டைமில் தான் இருக்கும். ஸோ தைவான் டைமாக இருந்தால் அதை ஒரு தடவை கன்வெர்ட் பண்ணணும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது கலீக்ஸ்லாம் கூட கேட்பாங்க, நீ எதுக்கு இன்னும் இந்தியன் டைம் வச்சுருக்க அப்படின்னு. ஸோ டைம் வந்து பார்த்துருப்பீங்க 8:52 இந்தியாவில், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 11:20 ஆகுது. இந்த டைமில் வந்து ஆஃபீஸில் யாருமே ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த 11 to 11:30 வந்து எதாவது இம்பார்ட்டன்ட் மெயில் சென்ட் பண்ணணும், வேறு எதாவது வந்து எனக்கு தனியாக ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் பார்ப்பேன். எனக்கு இந்த மாதிரி கேமரா வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னாலே செம சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வர போகிறேன். தலையில் வந்து ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஹேர் ஃபால் கண்ட்ரோலில் இருக்குது அண்ட் ஹேர் க்ரோத்தும் இருக்குது. நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போவே நிறைய பேர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ 1 month கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். இப்போ இந்த ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அங்கேயும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு 1 month முன்னாடி ஸ்டோரி போட்டிருந்தேன், ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் ரிவ்யூ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே வந்து ஒரு 1 month யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுவேன். எனக்கு வந்து அமேசிங்காக அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ அதோட ரிவ்யூ தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ராஜா ஆயுர்வேதாவோட ஹேர் கேர் காம்போ தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து ராஜா மார்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். இந்த காம்போ வந்து ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்போவில் 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்ஸ் ஹெர்பல் ஷாம்பு வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் தான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க இருக்குது. ஸோ ஹேர் வாஷுக்கு நான் இப்போ இந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். எனக்கு இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப டிவைனாக இருக்கும். கோயிலேருந்து வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் மாதிரி இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நீலி பிரிங்காதி கேரம் அப்படிங்கிற ஒரு ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஆயில் ஒர்க் ஆச்சா இல்லை ஷாம்பு ஒர்க் ஆச்சான்னு தெரியல, நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது இப்போ ஹேரில். நான் டீட்டெயில் ரிவ்யூ நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த பாட்டில் கூட வந்து நான் ஒரு 1/2 bottle கிட்ட வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த ராஜா ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ப்ராண்டு. இந்த வேணி ஹேர் ஆயிலெலாம் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த நீல் பிரிங்காதி கேரம் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நான் இன்னும் இந்த வேணி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த ஹேர் கேர் காம்போ வந்து நான் ராஜா மார்ட் வெப்சைட்டில் வந்து காம்போவாக வாங்கியிருந்தேன். நீங்கள் வந்து தனித்தனி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட வந்து ஷாப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணேன், எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து நான் வீக் டேஸில் வந்து வெளியவே போக மாட்டேன், மண்டே டு ஃப்ரைடே. அப்படி வெளியே போகிறதுனாலும் சும்மா இங்கே கீழே அப்பார்ட்மெண்ட் கீழே இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கு அவ்வளோதான் போவேன். வீக்கெண்ட்ஸில் தான் நாங்கள் வந்து வெளியே போவோம். ஸோ அதனால் வந்து நான் மண்டே இருக்கு இல்லையா, ஸோ மண்டே வந்து தலையில் ஃபுல்லாக வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது பாட்டு சோக் ஆகும். வெனஸ்டே வந்து நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிப்பேன். ஆயில் அப்படின்னா வந்து நான் இது வந்து யூஸ் பண்ணேன், இந்த நீல் பிரிங்காதி கேரம் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது உங்களுக்கு இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி தலையில் வந்து அப்ளை பண்ணிடுவேன். மண்டே அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து வெனஸ்டே வந்து இந்த ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் வந்து பண்ணிப்பேன். இது வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த ரூட்ஸ் ஹெர்பல் ஷாம்பு. ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டை தான் வந்து நான் கன்சிஸ்டண்டாக வந்து ஒரு 4 to 6 வீக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி. ஸோ வெனஸ்டே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஃப்ரைடே அன்னைக்கே வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன், இல்லைனா நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆயில் அண்ட் இந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணேன். எனக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்லேயே வந்து நான் ஒரு ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ஒரு ரீல் கண்டென்ட் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு வந்து என் கசின் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாலாம் வந்து கேட்டாங்க, உனக்கு ஹேர் வந்து வளர்ந்த மாதிரி இருக்குது, அடர்த்தியான மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ கூட வந்து தலையில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால தான் சைடில் வந்து பிக்சர் வந்து நான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த பிக்சர் பார்த்துட்டு தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அக்கா ரிவ்யூ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து பர்சனலாக வந்து 4th வீக்கில் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ தலை வந்து பின்னும் போது நம்மளுக்கு யூஸ்வலாக வந்து கொஞ்சம் டென்ஸாக ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நானே திருப்பி இந்த ப்ராடக்ட்டை திருப்பி வாங்குவேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது இல்லை ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து செம்மையாக வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு இருக்குது இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஷாம்புலன்னு இல்லை, இந்த ராஜா ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ்லாம் இல்லை, எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெர்பல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ கெமிக்கல் இல்லாததால் வந்து உங்களுக்கு இந்த ஷாம்புலேருந்து நார்மல் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கல்ல அதுலேருந்து நுரை வர அளவுக்கு இதில் லேதர் நுரை வந்து வராது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பு வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் போட்டுட்டு அதில் தண்ணி கலந்து டைல்யூட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி யூஸ் பண்ணும் போது எனக்கு வந்து லேதர் ஆகுதுன்னு ஒரு நல்லா வருது. ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு ட்ராபேக். வேணி ஹேர் ஆயில் வந்து இன்னும் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த ஹேர் கேர் காம்போவில் இந்த 3 ப்ராடக்ட் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆயில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ரேட் வந்து ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் அஃபோர்டபுள். நான் இவங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹேர் கேர் காம்போவோட வந்து நான் இந்த ஃபேஸ் பேக் கூட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து காஜா முக்கலேப்பம் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முல்தானி மட்டி கன்சிஸ்டன்சியில் தாங்க இருக்குது. இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் சாட்டர்டே மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஃபேஸில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்குது அண்ட் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. பின்னாடி வந்து யூசேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் பேக்கோட ப்ரைஸ் வந்து 100 rupees தான். எனக்கு வந்து ராஜா ஆயுர்வேதா ஒரு ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஆலோவேரா ஜெல், லிப் பாம், அண்டர் ஐ க்ரீம், அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ vlog வந்து கண்டினியூ பண்ணலாம். மார்னிங் வந்து குளிச்சுட்டு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனும் பண்ணிடுறேன். சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான், சிடிஎம் ரொட்டீன். ஹேர் கேர் ரிவ்யூவே கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக போயிடுச்சு. ஸோ அதனால் சிடிஎம் பற்றி நான் இதில் வந்து ஷேர் பண்ணல. ஆனால் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எங்கடா நான் வெளியே போயிட்டுருக்கேன் அதுவும் வீக் டேயில் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக் டேயில் வந்து ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து கீரை இருக்கும். எய்தர் வந்து டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் கீரை இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கீரை தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் கீரை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் செய்வேன். ஸோ அதனால் கீரை வாங்கிறதுக்காக கீழே போயிட்டுருக்கேன். அப்பார்ட்மெண்ட் கீழேயே வந்து கொஞ்சம் டெய்லி நீட்ஸ் வாங்கிறதுக்கெலாம் வந்து கடைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் மளிகை கடை மாதிரி மோஸ்ட்டாக எல்லா ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம கீரை வாங்க போகிறோம் இல்லையா, ஸோ அதனால் வெஜிடபிள் ஷாப்பை நோக்கி வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்காங்கல்ல அவங்களாம் வீட்டுக்கு வெளியே வந்து நிறைய செடி வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி இந்த கீரை தான் வாங்கினேன். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாலக்கீரை மாதிரி. நான் கீரை சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். கீரைலாம் கடையிறேன் அப்படின்னா இங்கே வந்து இந்த அரைக்கீரை மாதிரி கிடைக்கும், ஸோ அது வந்து வாங்குவேன். வீட்டில் வந்து எக்கும் வந்து கம்மியாக இருக்குது, சரி ஓகே அதான் கீழே வந்துட்டோமே முட்டையும் சேர்த்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் வாங்கிட்டு நான் மேலே போயிட்டுருக்கேன். யூஸ்வலாக வந்து இந்த நாட்டுக்கோழி முட்டை மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. எனக்கு 1:30க்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நான் வந்து எப்போவுமே என்னோடய லஞ்சை வந்து இப்படி தான் டைம் பாக்ஸ் பண்ணிப்பேன், 1:30க்குள்ளே குக்கிங் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு விஷயமா வந்து நான் எலக்ட்ரிக் குக்கரில் வந்து ரைஸ் வந்து வைக்க போகிறேன். அண்ட் ரைஸ் வாஷ் பண்ண தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் செடிக்கு வந்து ஊற்றிடுவேன். எனக்கு இங்கே 1:30 அப்படின்னா இந்தியாவில் வந்து அது 11 o'clock. ஸோ 11 o'clock மேலே தான் வந்து எனக்கு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே நான் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கீரை சாம்பார் அண்ட் வந்து முட்டை ஃப்ரை அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செய்ய போகிறேங்க இன்றைக்கி லஞ்சுக்கு. ஸோ எக்கை வந்து பாயில் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கீரை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா உங்களுக்கு இலை வந்து பெருசாக தான் இருக்கும். அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குக்கிங் வந்து டக்குன்னு வந்து பண்ணிடலாம். என்னோடய வீக் டே குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் இருக்கும், ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். வதக்கிறதெல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா 3த்தையும் வந்து ஒரு வானலில் சேர்த்து தண்ணி சேர்த்து நான் மூடி போட்டு வந்து குக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து குக் ஆகிற நேரத்தில் வந்து நான் இந்த கட்டிங் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். ஸோ வந்து கீரை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணியாச்சு. அண்ட் முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து பீல் பண்ணியாச்சு. அண்ட் உருளைக்கிழங்கையும் வந்து நல்லா க்யூபாக கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ரோஸ்ட்டாக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு, உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். அதில் ஒரு ஒயிட் கலர் லிக்விட் வரும், அது போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுற பேனில் வந்து ஒட்டாது, நல்லா ரோஸ்ட்டாக வரும். ஸோ கட்டிங் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த போர்ட் அண்ட் நைஃபை வந்து தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நம்ம காலையிலே வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா பருப்பு, அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வதக்கல், ரொம்பவே வந்து சிம்பிள் அண்ட் குவிக் சாம்பார் இது. ஸோ இது கூட வந்து காரத்துக்காக வந்து நான் குழம்புத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க கீரையை அது கூட சேர்த்துக்கிறேன். கீரையில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் போகி கம்ப்ளீட்டாக குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நெய்யில் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்து தாளிப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, கீரை சாம்பார் வந்து ரெடி. நான் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டவ் வந்து 3 burner ஸ்டவ். ஸோ நான் யூஸ்வலாக வந்து பேரலாக குக் பண்ணிடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறதுனால ஒரே ஸ்டவ்வை தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அங்கே தான் லைட்டிங் வந்து இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெசிபியும் ரொம்பவே சிம்பிள். ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன், அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் நான் வந்து மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். 70% அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கை நீங்கள் வந்து ஒரு கரண்டியால் நீங்கள் ஜஸ்ட் இப்படி பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக் ஆகணும், இந்த மாதிரி உடையணும். ஸோ அதுதான் 70%. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து சில்லி பவுடர் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்ட் ஆகணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில், அப்போ இன்னுமே ஈஸியாக ரோஸ்ட் ஆகும். பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் லஞ்சும் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர். ரைஸ் வந்து எலக்ட்ரிக் குக்கரில் இருக்குது. அண்டு கீரை சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அண்ட் உருளைக்கிழங்கு வறுத்தேன் இல்லையா அந்த பேன், அதிலே வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்து நான் எக்கும் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். எனக்கு வந்து பிளெயின் எக் வந்து சாப்பிட பிடிக்காது. குக்கிங் முடிச்சுட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. 11க்கு 5 minutes முன்னாடி வந்து நான் அகெயின் சிஸ்டம் கிட்டே வந்திருக்கேன். இந்தியன் டைம் 11 வரைக்கும் எனக்கு ஒர்க் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் மார்னிங் வந்து இந்த மீட்டிங்க்கு அப்புறம் எனக்கு ஒர்க் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1:30 to 2 வந்து மீட்டிங் இருக்கும். இந்த மீட்டிங் முடியறதுக்கும் தினேஷ் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரத்துக்கும் சரியாக இருக்கும். தினேஷ் வந்து டெய்லி லஞ்சுக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க, ஒரு 2 o'clock கிட்ட வருவாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். அன்றைக்கி லஞ்ச் வந்து சாதம் கீரை சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் முட்டை. தினேஷ் வந்து ஒரு 2:45 3 கிட்ட திருப்பியும் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டு வேலைகள் எதுவுமே இருக்காது, கிச்சனும் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நைட்டு மட்டும் வெசல் வாஷ் பண்ணுறது இருக்கும், அது வந்து தினேஷ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது டிவி வந்து போட்டுருவேன், சும்மா ஒரு கம்பெனிக்காக தான். அதில் வந்து வால்யூமே இருக்காது, அப்படி வால்யூம் வச்சாலுமே ரொம்ப கம்மியாக தான் வைப்பேன். எனக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ எப்போவுமே பக்கத்தில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வந்து வச்சுருப்பேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து உட்காந்தே வேலை செய்கிறோம், வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பாடி ஈஸியாக ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்களும் வந்து தண்ணி குடிங்க. ஸோ அப்படியே வந்து ஒர்க் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். and 5 o'clock வந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து எடுப்பேன். நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால வீடு வந்து அந்த அளவுக்கு வந்து அழுக்காகாது. இந்த டைம்ல வந்து இந்த கிச்சன் ஹால் மட்டும் லைட்டா ஒரு தடவை கூட்டி விட்டுட்டு நாங்க வீக்கெண்ட் தான் டீப் க்ளீனிங் பண்ணுவோம். அண்ட் நான் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட போறேன். அன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அது கூட கொஞ்சமாக பீனட் பட்டர். நீங்கள் ஆப்பிள் பீனட் பட்டர் காம்பினேஷன் ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது கூட வந்து சாக்லேட் கோட்டட் ஆல்மண்ட்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி வைக்க மாட்டேன், ஏன்னா வாங்கி வச்சா வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். எனக்கு சாக்லேட் கிரேவிங் இருக்கும், ஸோ அதனால தான் இந்த மாதிரி சாக்லேட் ஆல்மண்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த விளாக் வந்து நான் ஃபுல் டே எடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கால் வந்துச்சு. அதுக்கப்புறம் விளாக் எடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து நான் மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க டின்னரு. ஸோ நான் வந்து 7:30 to 8 வந்து டின்னர் எடுத்துப்பேன். யூஸ்வலாக வந்து மாவு அரைச்சி வச்சுருப்பேன். ஸோ வந்து நைட்டு டின்னருக்கு வந்து இட்லி தோசை இருக்கும். மதியானம் செய்கிற அந்த சாம்பார் குழம்பெல்லாம் இருக்கலாம், அதை வச்சே வந்து மோஸ்ட்டாக மேனேஜ் பண்ணிப்போம். தினேஷ் வந்து ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கு வந்து 9 to 9:30 ஆகும். ஸோ அவங்களோட ஆஃபீஸ் டைமிங்ஸ் அப்படி. நான் வந்து 8 o'clock சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஸோ தினேஷ் வந்ததுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தினேஷ் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வந்து என்னோட ஆஃபீஸ் ஒர்க் வந்து பார்ப்பேன். ஸோ நான் வந்து இந்தியன் டைமிங்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணுறதுனால நான் வந்து தைவான் டைமிங் ஒரு 11 o'clock 12 o'clock வரைக்குமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கால்ஸ் எனக்கு இருக்கும். சம்டைம்ஸ் வந்து 12 o'clock மேலே கூட ஆகும். அது வந்து சுச்சுவேஷனை பொறுத்து. ஸோ ஸ்கெடியூல் நம்மளுக்கு எப்படி டைட்டாக இருக்கோ அதை பொறுத்து. ஸோ லேட் நைட் தூங்குற மாதிரி கூட இருக்கும். ஸோ இப்படி தாங்க என்னோட ரொட்டீன் வந்து போகும். இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லேட்டாக தூங்குறேன். சப்போஸ் நான் தூங்குறதுக்கு வந்து 1 o'clock 2 o'clock ஆகுது அப்படின்னாலுமே நான் வந்து அலாரம் அதுலேருந்து 8 hours கழிச்சு தான் வைப்பேன். ஸோ இப்போ நான் 1 o'clock தூங்குறேன் அப்படின்னா அலாரம் வந்து நான் 9 o'clock தான் வைப்பேன். ஏன்னா வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த 7 to 8 hours ஸ்லீப் வந்து இருக்கணும். இல்லைனா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து சுத்தமாக வந்து ஓடவே ஓடாது. என்னோட ஃபுல் டே வந்து இப்படி தான் போகும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, ஹெக்டிக்காக இருக்குது அப்படிங்கிற கேஸில் வந்து நான் ஃபுட் வந்து வெளியே வந்து வாங்கி போனாங்க. நான் என்னையே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் டே தான் இவ்வளோ பிஸியாக போகுது, இதில் எப்படி உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, போஸ்ட், யூடியூப் வீடியோலாம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ நான் என்னோட ஒர்க்கை வந்து பிளான் பண்ணிப்பேங்க முன்னாடியே. இப்போ நான் டேவை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ப்ரியாரிட்டி வைஸ் பிரித்து, இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் எல்லாம் நார்மல் நோட் பேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து நான் டுடே அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட் வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து நான் டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி பண்ண வேண்டிய டாஸ்க்லாம் ப்ரியாரிட்டி வைஸ் வந்து பிரிச்சுடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் பண்ண வேண்டிய டாஸ்க் 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1 மணி நேரம் ஆகும், சம்டைம்ஸ் 2 மணி நேரம் கூட ஆகும். அந்த டாஸ்க்கை வந்து முடிச்சுட்டு நான் நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுத்துப்பேன், ஒரு 30 minutesக்கு. ஆர் சம்டைம்ஸ் அந்த பிரேக் வந்து ஒரு 40 minutesஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது, போஸ்ட் போடுறது, அண்ட் யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது. நான் வந்து மோஸ்ட்டாக யூடியூப் வீடியோ வந்து மொபைலில் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த பிரேக்கில் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் மொபைலில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு. யூடியூப் வீடியோ வந்து நம்ம ஒரு நாள் உட்காந்து எடிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு 3 to 4 hours ஆகும். இதே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி வந்து இந்த பிரேக்கில் வந்து குட்டி குட்டியாக எடிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கும் அதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து ப்ரியாரிட்டி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு டாஸ்க் முடிச்சதுக்கப்புறமும் நான் பிரேக் எடுக்கிறேன் இல்லையா. இந்த டெக்னிக்கோட பேர் வந்து பொமடரோ டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். எனக்கு நிஜமாவே நான் ஃபாலோ பண்ணுறது தான் பொமடரோ டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்னு தெரியாது. நான் இந்த மாதிரி தான் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தடவை வந்து கூகுளில் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் பற்றி பார்க்கும்போது ஓகே இது ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிச்சு. நான் அந்த டெக்னிக்கோட பேர் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொமடரோ டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு டாஸ்க்கு வந்து அவங்க டைமர் வந்து 25 minutes செட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கேஸில் வந்து ஒரு டாஸ்க் முடிக்கிறதுக்கே வந்து 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும். ஸோ அதனால நான் பிரேக் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்பேன். ஸோ இது தாங்க அந்த பொமடரோ டைம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து என்னோட ஸ்டைல். ஸோ நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஜிமெயிலையும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டில் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, கீப் ஸ்மைலிங், பாய்.